ஆனந்த வீடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் சினிமாக்காரனில் நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான ஈரானிய சினிமாவான பாரன் இந்த படத்தை இயக்குநர் உலக புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் தி கலர் ஆஃப் பாரடைஸ் போன்ற படங்களை இயக்குன மஜித் மஜிதியோடைய ஒரு உன்னதமான காவியம் தான் காதல் காவியம்தான் இந்த பாரன் இந்த பாரன் படத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிராயத்து காதல் இருக்கும் காதல் என்னடா அது காதலாக நல்லா எந்த காதலுமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் வந்து மனுஷனே இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டு தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் எல்லாருமே ஒரு காதல் சொல்லாத வெளிப்படுத்தாத ஒரு காதலை கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த காதலுங்கிற ஒரு மென் உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு நம்மளை வந்து எப்படி போட்டு தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌதம் வாசுதேவமான ஸ்டைலில் சொல்லணும்னா நிச்சயமாக இந்த படம் ஒரு அமர காவியம்தான் ஒரு காதலை சொல்லாமையே எவ்வளோ அழகாக இரண்டு உள்ளங்கள் வந்து பரிமாறிக்கிறாங்க தங்களுடைய அன்பை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படம் உணர்த்தின மாதிரி ஈரான் சினிமாவில் எந்த சினிமாவும் நான் பார்த்ததில்லை வாங்க இந்த படத்துடைய கதையை சொல்கிறேன் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க படத்துடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானுடைய புறநகர் பகுதியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அந்த சைட்டில் வந்து தொழிலாளர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஈரானிய தொழிலாளர்கள் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஸோ என்ன கட்டிட தொழிலாளர்கள் ஆப்கானிஸ்தான் அங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேருந்து எண்பத்தொம்போது வரைக்கும் அங்கே நிறைய நிகழ்வுகள் நடந்தது ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தால் ஆப்கானிஸ்தானில் சில போர்கள்லாம் நடந்ததுனால அகதிகளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு ஈரான் கொஞ்சம் வசதியான நாடு ஆப்கானிஸ்தானோட கம்பேர் பண்ணலை ஸோ ஈரானுக்கு அகதிகளாக அவங்க நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து வந்தார்கள் வந்தார்கள்னா என்ன இல்லீகலாக இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கட்டிட தொழிலாளர்களாக நிறையா பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாதனால உருவ ஒற்றுமையில் கிட்டத்தட்ட வந்து ஈரானியர்களும் ஆப்கானிஸ்தானியர்களும் ஒரே மாதிரியான உருவ அமைப்பில் இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து வெளியில் தெரியாமல் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அடிக்கடி ஈரானில் ஏன்னா அது பொருளாதார ரீதியான பிரச்சனையே உருவாக்கும்ல ஸோ வந்து இன்ஸ்பெக்ஷன் போவாங்க போய் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்காரங்க இல்லைகளாக வந்து தங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து விரட்டி விடக்கூடிய வேலையை செய்வாங்க ஸோ இப்படி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அங்கே வந்து நம்மளுடைய ஹீரோ பதினேழு வயதான அந்த லத்தீஃப் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வேலை பார்த்துட்டு இருக்கான் மெமர் அப்படிங்கிற ஒரு மேஸ்திரி கிட்ட வேலை பார்த்துட்ருக்கான் மெமர் வந்து எப்படி ஒரு கேரக்டர்னா படப்படப்படின்னு பேசுவாங்க சில பேர் ஆனால் ரொம்ப நல்ல உள்ளமாக இருப்பாங்கல்ல அப்படி ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மேஸ்திரி ஆனால் வந்து ரொம்ப ஒரு கனிவு நிறைந்த ஒரு மேஸ்திரி ஒரு நல்ல மேஸ்திரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து லத்தீஃப் வேலை பார்ப்பான் லத்தீஃப் எப்படிப்பட்ட ஒரு பையனா அந்த பதினேழு வயதுக்கான ஒரு குறும்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இளைஞன் ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் வேறு ஒரு ஒருவருக்கும் இல்லை இந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து டி பிஸ்கட் மாதிரியான விஷயங்கள் சமையல் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பரிமாறக்கூடிய ஒரு வேலை ஏன்னா அவன் வயசுக்கு அது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்கே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்ன நடக்கும்னா அங்கே ஒரு விபத்து நடக்கும் நஜாஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உயர்ந்த ஒரு மாடி பகுதியிலேருந்து கீழே விழுந்துருவார் விழுந்து காலில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிபட்டிருக்கும் ஸோ அவரை வந்து அவசர அவசரமாக வந்து மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா தெரியும் அவங்க வந்து எவ்வளோ தூரம் நிறையா பேர் ஒரு எலி மாதிரி வந்து அந்த இடத்துல வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்ப்பாங்க ஸோ அவருக்கு வந்து கால் அவ்வளோதான் இனிமேல் பெரிய பிரச்சனையாயிரும் ரொம்ப உயரத்துலேருந்து விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அப்படி கவலை தோய்ந்த ஒரு முகத்தோடு இருப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார் அங்கே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வருவார் அவர் வந்து மமர்ட்டை வந்து வந்து ஒரு விஷயத்துலேருந்து போய் சொல்லுவார் இந்த மாதிரி நஜாஃபுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு இனிமேல் அவரால் எழுந்து நடக்கவே முடியாது மிகப்பெரிய அளவில் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதனால் என்னென்னா அவருடைய மகன் ரஹ்மத் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து அவருக்கான வேலைகளை இனிமேல் இவன் தான் பண்ணுவான் எப்படியாவது நீங்கள் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேஸ்திரிகிட்ட கேட்டோடனே ஓகே மெமரம் என்ன சொல்வார் ஓகே வந்து நீங்கள் வந்து வேலையில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரஹமத் அப்படிங்கிற பையன் பதினான்கு வயதான ஒரு இன்னும் சின்ன பையன் ஏற்கனவே வந்து லத்தீஃப் இருக்கான் பதினேழு வயது அவன் தான் இங்கே சின்ன பையனா கிடக்குட்டி சிங்கம் மாதிரி இங்கே சுத்திக்கிட்டு இருப்பான் இப்போ வந்து ரகுமத் வந்தோடனே ரகுமத்துக்கு சில வேலைகள்லாம் கொடுப்பாங்க அதுல சில வேலைகள் பார்த்தீங்கன்னா இவன் செஞ்ச வேலையா இருக்கும் லத்தீஃப் செஞ்ச வேலைகள் தான் அவனுக்கு பயிர்ந்தளிக்கப்படும் ஏன்னா ரகுமத்தால ஒரு ஹெவியான ஒரு ஒர்க்கே பண்ண முடியாது அவர் ஒரு இது ஒரு ஒரு பொருளை தூக்கி வைக்கிறதுக்கு அவன் வந்து ரொம்ப சிரமப்படுவான் ஒரு ரொம்ப அவனுடைய வயசுக்கு அதை பண்ண முடியாமல் எப்படி இருக்கும் இவனுக்கு என்னென்னா நம்ம வேலையை நம்ம வந்து டீ வாங்கி கொடுத்தோம் பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் வந்து பங்கு போடுறதுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அவனை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பான் ஸோ திட்டிக்கிட்டு இருப்பான் விரட்டிக்கிட்டு இருப்பான் இருக்கே இருக்கையில் ஒரு சம்பவத்தை அவன் பார்ப்பான் அன்னையிலேருந்து அவனுடைய பார்வை அதாவது ரஹமத் மேலே அவன் வச்ச பார்வையே மாறிடும் என்ன சம்பவம் தெரியுமா ஒரு நாள் அந்த ரஹ்மத் அப்படிங்கிறத தன்னுடைய முடியை வந்து ஃபுல்லாக விரிச்சு போட்டு சீப்பாவில் சீவிட்டு இருப்பான் தன்னுடைய அறையில் அப்போ தான் தெரியும் அது ரஹ்மத் வந்து ஆண் கிடையாது பெண் எப்படின்னா அந்த நஜாஃப் இருக்காருல நஜாஃபுக்கு காலில் அடிப்பட்டவொடனே அவங்க குடும்பத்தில் வேறு ஆணே இல்லை ஸோ வந்து ரொம்ப வறுமையான ஒரு குடும்பங்கிறதுனால வேற வழி இல்லாமல் ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்ம இங்கே வந்துவிட்டோம் அகதிகளா இப்போ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு இப்போ என்ன பண்ணுறது நம்முடைய மகளையே ஒரு ஆணா வேஷம் போட்டு போய் வேலை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்கள் முடிவெடுத்ததுனால ரஹ்மத் இங்கே வந்து வந்திருப்பாள் ஸோ இப்படி வந்து ஒரு புனை போலியான ஒரு பேரில் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்திருப்பா ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட அவன் எல்லாம் தெரிஞ்சிடும் அடுத்த நாளில் இருந்து அவனுடைய பார்வையே வேறையாக மாறிடும் ஒரு பெண் அந்த பெண் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வான் சின்ன சின்ன உதவி எந்த மனசில் ஒரு கல்மிஷம் எதுவுமே இல்லாமல் அதன் பிறகு வந்து எவ்வளோ தூரம் விரட்டிகிட்டு இருந்தானோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரும் அவளை வந்து திட்ட விட மாட்டான் பக்கத்தில் போய் கோபமாக பேச விட மாட்டான் ஒரு ஒரு கடினமான வேலைகள் வந்து அவளுக்கு கொடுத்தாங்கன்னா அதை இவன் போய் செய்வான் ஸோ இப்படி ஒரு சூழலில் அவன் மேலே ஒரு அன்பு இவனுக்கு இருக்கும் என்னென்னா முதல் காதல் அவனுடைய ஒரு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு லவ்வாக இருக்கும் ஸோ அந்த காதலை வந்து அவன் வெளிப்படுத்தவே மாட்டான் தன்னுடைய செயல் செயல்கள் மூலமாக அதுவும் அவளை வந்து பார்க்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது மனசுலேருந்து ஆழத்திலருந்து அந்த உதவியை வந்து செய்வான் அதில் வந்து அவன் திருப்தி அடைவான் ஸோ அவள் வந்து திருப்பி எப்படி ரியாக்ட் பண்ணுறா தன்னை காதலிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்டென்சிட்டியும் அவனுக்கு கிடையவே கிடையாது அப்படி சும்மா சாதாரணமாக அவளுக்கான உதவிகளை செஞ்சுட்டு அப்படியே இருப்பான் இந்த சூழலில் ஒரு நாள் என்ன நடக்குன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு அதிகாரிகள் அந்த சைட்டுக்கு வருவாங்க ஸோ இப்படி வரையில்தான் வந்து தெரிஞ்சிடும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருவாங்க இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அகதிகளாக வெளியில் வந்து பதிவு செய்யப்படாமல் போலி சான்றிதழ்களோடு அந்த வந்து இருக்காங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுட்டு கைது நடவடிக்கைலாம் வந்து பாயக்கூடிய ஒரு சூழலில் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணை எப்படியா தப்பி வைக்கணும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை காப்பாற்றிட்டு இவன் வந்து போய் குறுக்க பாஞ்சுடுவான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ காவல்துறையினருக்கு இவன் இடங்கள்லாம் இருந்ததுனால அவளை அவள் தப்பிச்சு போயிடுவான் ஆனால் இவன் மாட்டிக்குவான் இவன் மாட்டிக்குவா இவனை போய் வச்சு அடி வெளுப்பாங்க அதோட கைது செஞ்சுருவாங்க அப்புறம் வந்து விட்டுருவாங்க ஸோ இந்த இது இருக்கும் ஆனால் என்னன்னா அவனுக்கு அடுத்த நாள் வந்து மிகப்பெரிய வருத்தம் இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கே சீல் வச்சுருவாங்க ஸோ மெமரி வந்து அதோட முடிச்சுடுவார் எல்லாத்துக்கும் இறக்கட்டிக்கிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்படி இருக்கையில் அடுத்த நாள் வருவான் ரொம்ப சோகமாகிடுவான் நம்ம வந்து இனிமேல் அவளை எப்படி பார்க்க போகிறோம் அவள் பேர் என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு அப்படியே அப்படி ரொம்ப இயக்கத்தோடு இருப்பான் சரி அவளை வந்து வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்ல சுல்தான் ஸோ அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வான் ஸோ அந்த பயணம் அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இருக்கும் ஈரானை வந்து அவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எத்தனையோ ஈரான் சினிமா பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு காட்சிகள் வந்து நிச்சயமாக பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு இடம் போய் ஒரு இடத்துக்கு போய் சுல்தானை போய் பார்ப்பான் அங்கே என்னென்னா ஒரு அருவி ஓடை ஒன்று ஓடிட்டுருக்கும் அது பக்கத்தில் ரொம்ப ஒரு கடினமான பாறைகளெல்லாம் தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் ஸோ அப்படி வந்து அவள் இங்கே வேலை செஞ்சுட்ருப்பான் இப்போ தான் அவளுடைய அடையாளம் எல்லாமே தெரிஞ்சிருச்சே ஸோ வந்து ஒரு அகதியாக ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான் ரொம்ப கடுமையான வேலை இருப்பாள் இவன் வந்து பார்க்க மாட்டான் இவன் வந்து பார்க்கையில் வந்து மறைஞ்சிக்குவா ஸோ அவள் பார்த்துருப்பா இவனை ஸோ இவங்களுக்குள்ளே அந்த பார்வைங்கிற அந்த விஷயம் வந்து கனெக்டிவிட்டியாக அந்த இடத்துல இருந்துருக்காது ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு வந்துடுவான் வந்துட்டு சுல்தான்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவான் வந்து அவர் நஜாஃப் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தார் அதனால தான் தன்னுடைய பெண்ணே வந்து இந்த மாதிரி குழந்தையவே வேஷம் போட்டு இங்கே வந்து அனுப்பிச்சிருந்தாரு ஸோ என்கிட்ட வந்து கொஞ்சம் சேமிப்பு இருக்குது நான் வந்து மொமேட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த பணத்தை வந்து அவர்கிட்ட கொடுங்க அவங்க குடும்பம் வந்து பிளச்சிக்கிட்டோம் ஏன்னா கால்லாம் வேற இழந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான் ஸோ ஓகே அவர் வந்து சுல்தான் வந்து ஓகே நான் வந்து அவங்கள பார்த்து எப்படியாவது கொடுத்துட்றேன் இங்கே இருக்காங்களா இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல நிறையா பேர் வந்து இப்போ இங்கே சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த பணத்தை நான் வந்து அவர்கிட்ட போய் கரெக்டாக சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இவனும் வந்து வந்துடுவான் அதன் பிறகு பார்த்தோம்னா இவன் வேலையில் பிஸியாக இருப்பான் என்ன நடக்கும் அப்படின்னா நஜாஃப்க்கு அந்த பணம் போய் சேர்ந்துருக்காரு ஆக்சுவலி என்னென்னா நஜாஃப்கிட்ட பணத்தை கொடுக்க அந்த சுல்தான் போயிருந்திருப்பார் ஆனால் என்னென்னா அந்த நேரத்தில் சுல்தானுடைய குடும்பம் அங்கே ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்ததுனால ஆப்கானிஸ்தானுக்கு அவன் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த பணத்தை நஜாஃப் அவன்கிட்டையே கொடுத்துருப்பாரு கொடுத்துட்டு உனக்கு தான் இப்போ தேவை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து இவன் கேள்விப்படுவான் கேள்விப்பட்டு சரி யாருக்கோ நம்முடைய பணம் போய் கரெக்டாக சேர்ந்துருக்கு ஒரு உதவியாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான் ஆனால் நஜாஃபுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு வேறு இருக்குமா ஸோ அதனால் ஏதாவது அவருக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான்னா தன்னுடைய அடையாளம் இருக்கல அட்டை இருக்குல்ல அந்த அட்டையை வந்து வித்துட்டோம்னா அங்கே வந்து அப்போ வந்து அது பெரிய ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க ஸோ அதையே வந்து தன்னுடைய அடையாளத்தையும் தொலைச்சிடுவான் தொலைச்சிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் நஜாஃப்ட்ட போய் கொடுப்பான் ஸோ கொடுத்தவுடனே நஜாஃப் இந்த முறை அவாய்ட் பண்ணாமல் அதை வந்து வாங்கிடுவார் ஏன்னா அவங்களும் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்பக்கூடிய ஒரு சூழல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு மௌனசாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள் அந்த ரஹ்மத் என படக்கூடிய ஹீரோயின் பாரன் ஆக்சுவலி அவள் பேர் வந்து பாரன் கிடையாது பாரன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மழை இந்த மழைக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்குது ஸோ அன்றையிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கிளம்பறக்கூடிய ஒரு நேரமும் வந்துடும் ஆப்கானிஸ்தானில் சூழல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இவனுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அதை தாண்டி அதான் உண்மையான காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரிய வரும் என்னென்னா அவள் சந்தோஷமாக அந்த அவள் தன்னுடைய புலம்பெயர் தன்னுடைய ஊருக்கு அதாவது சொந்த நாட்டுக்கு அவள் வந்து போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவான் டயலாகே இருக்காது இவங்களுக்குள்ளே அடுத்த நாள் வந்து தட்டுமுட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க மாட்டு வண்டி மாதிரியான ஒரு உருவம் இருக்கும் அந்த பின்னாடி வந்து உட்காந்துருப்பா உட்காந்துட்டு பொருட்கள்லாம் வந்து உதவி செய்வான் ஏற்றி விடுவாங்க ஏற்றி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அவள் பார்வையால் அப்படி இவனை வந்து பார்ப்பாள் அந்த பார்வையில் அவள் அந்த படத்தில் ஒட்டுமொத்த படத்துலையுமே அந்த இடத்துல ஒரு மென்மையாக ஒரு புன்னகை பூப்பான் அந்த புன்னகையில் அவ்வளோ காதல் இருக்கும் இவனுக்கு அதால் அவனால் அதை உணர்ந்துக்க முடியும் ஸோ நம்மளை வந்து அந்த பெண் வந்து காதலிக்கிறா நம்மளை மாதிரியே அவளும் வந்து மீச்சொலி ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான் ஸோ அந்த சூழ்நிலை என்ன ஆகும்னா மழை வேற பெய்யும் மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கையில் வண்டி அவங்க போகிற அந்த வண்டி வந்து இப்போ கிளம்ப ஆரம்பிக்கையில் அவளுடைய சூ வந்து கலண்டு கீழே விழுந்துடும் இப்போ ஓடி போய் அந்த ஷூவை வந்து தன்னுடைய கைகளில் எடுத்து அப்படியே அவள் காலில் வந்து மாட்டி விடுவான் ஸோ அந்த மாட்டி விடக்கூடிய அந்த காட்சி அவன் பார்க்கக்கூடிய அந்த காட்சி வந்து அப்படியே ஒரு ஒரு ஓவியம் மாதிரியே இருக்கும் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அந்த இடத்துல தங்களுடைய அன்பை வந்து பார்வையாலேயே வந்து பரிமாறிக்குவாங்க அதோடு அந்த வாகனம் வந்து கிளம்பும் அவன் வந்து பார்ப்பா இவனும் பார்ப்பான் அந்த பார்வையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் உண்மையிலேயே அதான் ஒரு பேரன்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வண்டி வந்து இப்படி போயிட்டே இருக்கும் இவன் என்ன பண்ணுவானா போய் கண்ணில் மறையும் மறைஞ்ச பிறகு கீழே பார்ப்பான் அவருடைய அந்த கடைசி காலடி தடம் சூ தடம் இருக்குமில்ல அதை வந்து பார்ப்பான் அதில் வந்து அந்த மலை தூளிகள் பட்டு அப்படியே நிரம்பி அப்படியே இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பங்கள் இருக்கும் அந்த மறை மலையில் அந்த மண் வந்து அப்படியே கரைஞ்சிட்ருக்கும் ஸோ அந்த கரையை கரையை கரைய அந்த நினைவுகளும் அவருடைய மெமரிஸும் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த நினைவுகள் கரைய கரையை இன்னும் காதல் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்ட்டிக்கு எண்டோடு அந்த படம் வந்து முடியும் அதன் பிறகு வந்து நம்ம சப்கான்ஷியஸாக ஒரு விஷயத்த வந்து நினச்சிக்கலாம் ஏன்னா அவங்க போய் சேர்ந்துருப்பாங்க அதுக்கு பிறகு இவனும் வள வளர்ந்த பிறகு அவளை தேடி போயிருப்பான் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான காதல் தோற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை அவங்க பார்வையின் மூலமாகவே வந்து இந்த காதலை இந்த படத்தில் மஜித் மஜிதி வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ரொம்ப அற்புதமான ஒரு படம் விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சமகாலத்தில் அதாவது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்த படங்கள்லேயே ரொம்ப ஒரு பொயெட்டிக்கான சினிமோட்டோகிராஃபி உள்ள ஒரு படம் தான் இது ஸோ உலக சினிமா ஆர்வலர்கள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இந்த படம் பற்றின உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் பாரன் போல் வேறு ஏதாவது படம் நீங்கள் வந்து பார்த்து நெகிழ்ந்து அப்படியே மகிழ்ந்துருக்கக்கூடிய படங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இந்த படத்தை வந்து நான் நிச்சயமாக இன்னொரு ஷோவில் வந்து பேசுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா கரன் சரண் நன்றி 嗯。Yo Yo